அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் லதா. வெல்கம் டு ஹரிசித் குசின். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி பிரான் பிரியாணி, அதாவது இறால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு பிரான் எடுத்திருக்கேன், இறால் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிரான் வந்து கழுவி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இதெல்லாம் செய்யுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட போகிறேன். இதை வந்து கலந்து ஒரு 30 நிமிஷம் போல் மேரினேட் பண்ண போகிறேன். அதனால் வந்து இதை நல்லா கலந்து விட்டு அப்படியே பக்கமாக வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் போல் இதை அப்படியே ஊறட்டும். அந்த காரம் உப்பு இதெல்லாம் இதில் ஏறி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த மாதிரி செய்கிறேன். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாஸ்மதி ரைஸை எடுத்திருக்கேன். நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வைக்க போகிறேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். ஒரு 2 பட்டை, ஒரு 4 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு அன்னாசி பூ, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மெல்லிசாக நறுக்கிக்கோங்க. அந்த மாதிரி மெல்லிசாக நறுக்கிட்டு போடும்போது தான் நல்லா வதங்கி வரும். அதனால் மெல்லிசாக நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. எப்பவும் சொல்கிற போல் கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கி வரும். அதனால் கொஞ்சம் சால்ட்டும் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாயை கீறிட்டு போடுறேன். கீறாமல் நீங்கள் போட்டிங்கன்னா பச்சை மிளகாய் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் கொஞ்சமாக கீறி விட்டுட்டு போடுங்க. எப்பயுமே பச்சை மிளகாயை வதக்கும் பொழுது கொஞ்சம் கீறி விட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த மாதிரி வெடித்து வர்றது தவிர்க்கலாம். நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்குறேன். அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் இஞ்சி பூண்டு விழுத போடணும். இப்போ நான் வந்து ஒரு 2 தக்காளி வச்சுருந்தேன். அந்த 2 தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதான் நீல வாக்கில் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியையும் போட்டு நான் இப்போ நல்லா வதக்குறேன். கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் பொடி இப்போ சேர்க்குறேன். காரணம் என்னென்னா, நான் அதுலேயும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் போடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுறேன். இந்த தக்காளி வந்து முழுமையாக வதங்கி ரொம்ப வந்து குழக்குழன்னு ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குக்கரில் வச்சு வேக வைக்கும்போது கண்டிப்பாக அது நல்லா வெந்து வந்துடும். அதனால் ஓரளவுக்கு அது வதங்கினா போகும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த இறால், அதை கொண்டு வந்து இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு சும்மா ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா வதக்கி விடுங்க. கூடவே வந்து ஒரு நல்ல கைப்பிடி அளவுக்கு புதினா, கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, இதெல்லாம் நல்லா பொடிசாக நறுக்கிட்டு போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கூடுதலாக போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லா தான் இருக்கும். எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். 2 தழைகளையுமே போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. நான் இன்றைக்கி வந்து 2 கப்பு பாசுமதி ரைஸ் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் அதுக்கு வந்து 3 கப் தண்ணி விடுறேன் நான். உங்களுடைய அரிசிக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுங்கிறத பொறுத்து நீங்கள் தண்ணி விடுற அளவுகளை மாற்றிக்கலாம். நான் வச்சுருக்கிற அரிசிக்கு வந்து 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணி விடுவேன் நான். அந்த பதத்துக்கு நான் வந்து 3 கப் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம பாசுமதி ரைஸை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து இப்போ இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நிதானமாக கிளறி விடுங்க. ஏன்னா ஊற வச்ச அரிசிங்கிறதுனால நம்ம ரொம்ப வேகமாக கிளறினோம்னா உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1/2 எலுமிச்சம்பழத்தை என்ன பண்ணுறேன், புழிஞ்சு விடுறேன் இதில் நான்.
பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உப்பு காரம் இதெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், குக்கருக்கு மாற்றிக்கிறேன். நான் எப்போவும் சொல்கிறது தான், நீங்கள் வந்து குக்கர்லேயே கூட இந்த வதக்கிற பார்ட்டெல்லாம் செய்யறதுனா செய்யலாம், ஆனால் வந்து சில நேரங்களில் அடி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் எப்பயுமே வந்து தனியாக இதை வதக்கி எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா குக்கரில் சேர்த்துப்பேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரில் சேர்த்துட்டேன். குக்கரில் மூடியை போட்டு மூடிட்டு நான் வந்து மேலே இப்போ வெயிட் போட போகிறேன். போட்டுட்டு ஒரு 2 விசில் வர அளவுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 2 விசில் விட்டிங்கன்னா போகிறோம். குக்கர் வந்து தீ வந்து ஒரு மிதமான சூட்டில் தான் இருக்கணும், ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துடக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணுங்கள். மூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பிரான் பிரியாணி தயாராகிடுச்சு. பாருங்கள் கிளறி விடும்போது நிதானமாக பார்த்து கிளறி விடுங்க. ரொம்ப வேகமாக போட்டு கிளறினீங்கன்னா உடஞ்சி போயிடும். அரிசி வந்து ரொம்ப உடஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சாதம் வந்து குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பிரான் பிரியாணி தயாராகிடுச்சு. அந்த ப்ரான்ல வந்து இந்த ஸ்பைசஸ்லாம் ரொம்ப நல்லா உரி ப்ரான் சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு சைட் டிஷ் தேவைப்படுங்கிற அவசியம் கூட இல்லை. வேணும்னா நீங்கள் ஆனியன் ரைத்தா இல்லை ஏதாவது ஒரு குருமா வச்சுட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் எதுவுமே இல்லாமல் கூட சூப்பராகவே இருக்குங்க இந்த, ஏன்னா அவ்வளோ ப்ரான் போட்டிருக்கோம். அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம சேனல், நீங்கள் முதல் தடவை பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.